காவல்துறை பணிபுரி வரும் காவல்துறை ஐயா அவர்களே, உங்கள் அனைவருக்கும் இதோடு ஆதி பரமேஸ்வரனுக்கும்
அன்னை பார்வதிக்கு பிறந்த பாலகன் தான் காத்தமுத்து என்ற காத்தவராயன். பரிவான வணக்கத்தை உங்கள் பாதங்கள் தொட்டு கடுமையாக சமர்ப்பிக்கிறேன். நன்றி, நன்றி கடந்த வணக்கம், 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 வணக்கம். ஆனால் கந்தன், கடம்பன், இடமன் என்று சொல்லப்பட்ட என்னுடைய குலதெய்வம் ஆகிய முருகனை பற்றி பாடிவிட்டு இந்த காத்தவராயனுடைய பிறப்பளிப்பு எடுத்துரைக்க ஆசைப்படுகிறேன். முருகா, வேளா, கந்தா, உன்னை நினைத்து வருகிறேன். முருகா, தங்க தேரோடு எங்கள் சீரான பகுதியிலே செந்தூர வழியில் வருவானோ.
நீ காலம் தோற்றும் உண்மை இல்லாததே அறிவை நீடம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது பொய்யே சொல்லாதது. ஏற்படுத்தினார் எப்படி என்றால் தாயே நீங்கள் மட்டும் தன்னும் தலைமையாக இந்த
கைலேகத்தில் மறந்திருக்கிறாய். என்னுடைய தந்தை சிவபெருமான் எங்கென்று கேட்டார்களாம். நாரதர் மனிதராகப்பட்டவர். அப்பொழுது என் தாய் எடுத்து சொன்னதாம், அண்ணா உன்னுடைய தந்தை சிவபெருமானோ இந்த பூலோகத்திலே நடப்பன ஊர்வன நிகரவன் என்று சொல்லக்கூடிய 84 ஜீவராசிகளுக்கும் உன்னுடைய தந்தை சிவபெருமான் படியலுக்கு சென்று விட்டார் அண்ணா என்று என்னுடைய தாய் பார்வதி தேவி நாரதர் முடிவெடுத்த எடுத்து சொன்னதாம். நாரதர் முடிவெடுக்கப்பட்டவர். உண்மையாகத்தான் என்னுடைய தந்தை சிவபெருமான் படியலுக்கு சென்று விட்டார் என்று கேட்டாராம். உண்மையா பொய்யா நான் எப்படி தெரிந்து கொள்வது என்று என்னுடைய தாய் பார்வதி தேவி நாரதர் முடிவெடுத்து கேட்டதாம். நாரதர் முடிவெடுக்கப்பட்டவர் உன்னுடைய கணவரை நீ சோதித்து பார்க்க வேண்டும் சொன்னார். ஒரு சிற்றமை பிடித்து தங்கச்சுமிலே போட்டடித்து தன்னுடைய முந்தாங்கி சேலையில் முடிந்து வைத்துக் கொள். நீ அடித்து வைத்திருந்த சிற்றெரும்புக்கும் உன்னுடைய கணவர் எப்படி படியலாப்பார் என்று சோதித்து பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு நாரதர் முடிவிலாகப்பட்டவர் விண்ணனைக்கு சென்று விட்டார்கள். அதன் பிறகு என்னுடைய தந்தை சிவபெருமானை சோதித்து பார்க்க வேண்டும் சொல்லி ஒரு சிற்றமை பிடித்து தங்கச்சுமிலே போட்டடித்து தன்னுடைய தாய் முந்தாங்கி சிலையிலே முடிந்து கொண்டதாம். அதன் பிறகு என்னுடைய தந்தை சிவபெருமான் இந்த பூலோகத்திலே எறும்பு முதல் 84 யுவராசிகளுக்கு படியெழுந்து விட்டு என்னுடைய தாய் இருக்கக்கூடிய இடமாகப்பட்டது கைலேகம் வருகின்றார்கள். அப்பொழுது என்னுடைய தாய் பார்வதி தேவியோ சாமி வாருங்கள் அமருங்கள் என்று எடுத்து சொல்லலாம் என்னுடைய தாய். அதன் பிறகு நீங்கள் பூலோகத்தில் 84 யுவராசிகளுக்கும் ஒன்றுடாமல் படியெழுந்து வந்து விட்டீர்களா சாமி என்று கேட்டதாம். இதில் என்ன சந்தேகம், நான் பூலோகத்திலே அனைத்து யுவராசிகளுக்கு நான் படியெழுந்து வந்து விட்டேன் என்று என்னுடைய தந்தை சிவபெருமான் என் தாயிடத்தில் எடுத்து சொன்னார்கள். அப்பொழுது என்னுடைய தாய் பார்வதி தேவியோ கைலேகத்திலே சற்று ஓரமாக சென்று அடைத்து வைத்திருந்த தங்கச்சுமலை திறந்து பார்க்கும் பொழுது அடைத்து வைத்திருந்த ஒரு சிற்றெரும்பானது ஒரு அரிசி குறனை கவிக்கொண்டுதான் இருந்ததாம். அப்பொழுது என் தாய் முகமானது கருவி சோர்ந்து கைலேகத்தில் அமர்ந்திருந்தார்கள். தேவி இன்று முகமானது வாட்டமாக இருக்கின்றது, இதற்காக வாட்டமாக இருக்கின்ற தந்தை சிவபெருமான் கேட்ட பொழுது சாமி உங்களையே சோதித்து பார்த்து விட்டேன், அதற்காக நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று கூறியதாம் என்னுடைய தாய். அப்படி உனக்கு தண்டனை வேண்டும் என்றால் இல்லற மருந்து துருவரம் உண்டு 12 வடமாக தவம் செய்து வரும் என்று தேவி என்று என்னுடைய தந்தை சிவபெருமான் ஒரு சாபத்தை கொடுக்கிறார். அப்படி நான் 12 வடமாக தவம் செய்ய வேண்டும் என்றால் எனக்கு யாரையாவது துணைக்கு அனுப்புங்கள் சாமி என்று கேட்டதாம் என்னுடைய தாய். அதற்கு என தந்தை சிவபெருமான் கூறுகிறார், உனக்கு துணையாக நமது மூத்த மகன் கணபதி இருக்கிறான், அண்ணவன் அழைத்துக் கொண்டு போய் நீ காவலாக வைத்து 12 வடமாக தவம் செய்து வருவாய் தேவி என்று என்னுடைய தந்தை சிவபெருமான் கட்டளையிட்டார். அதற்கு என் தாய் எடுத்து சொன்னதாம், நமது மூத்த மகன் கணபதிக்கோ சித்திபத்தி என்று 2 மாதங்கள் உண்டு, அது மட்டும் இல்லாமல் தாயை போல் தார வேண்டும் என்று ஆற்றங்கரையிலும் குளத்துக்கரையிலும் அமர்ந்திருக்கிறான், அண்ணவன் வந்து எனக்கு 12 வருடமாக காவலாக இருக்க மாட்டான் சாமி என்று என்னுடைய தாய் பார்வதியை மறுக்கின்றார்கள். அப்படி என்றால் நம்முடைய இளைய மகன் வடிவேலன் இருக்கிறான், அண்ணவன் நிலைத்து செல்வாய் தேவி என்று என்னுடைய தந்தை சிவபெருமான் கட்டளையிட்டார். நமது இளைய மகன் வடிவேலனுக்கு வள்ளி தெய்வானை என்று 2 மாதர்களை மறந்து குன்றிருக்கமாக குமரனாக வைக்கும் என்று சொல்லி அன்றொரு நாள் சாபத்தை கொடுத்தோம். அந்த குமரனை கொண்டு வந்து எனக்கு காவலாக வைத்துவிட்டால் குண்டுதோறும் கொண்டாடி வரக்கூடிய பக்தர்களுடைய பாவத்துக்கு ஆளாக வேண்டாம் சாமி என்கிறார்கள் என்னுடைய தாய். அதற்கு என தந்தை சிவபெருமான் கைலேயத்தில் மனது சிந்தித்து பார்க்கிறார். யாரை துணைக்கு அனுப்போம் என்று சிந்தித்து பார்க்கும் தருவாயிலே என்னுடைய தந்தை சிவபெருமானது நெற்றி வேர்வையானது கொட்டத் தொடங்கியது. அந்த நெற்றி வேர்வியை வலித்து எரிந்தாராம் மனத்திலும் காலகத்தில் விழுந்தது. மனத்தில் அவதரித்தால் வணங்காத்தான் என்றும் இந்த காலகத்திலே அவதரித்தால் எனக்கு காத்தவராய் என்று பெயர் வைத்தார்கள். தேவி இவனை தூக்கிச் சென்று அந்த காஞ்சிபுரம் எல்லை கம்மான திக்கரை ஓரமாக நீ ஆளா மரத்தடியிலே தொட்டில் கட்டி போட்டு விட்டு 12 வடமாக தவம் செய்து வருவாய் தேவி என்று என்னுடைய தந்தை சிவபெருமான் கட்டளையிட்டார். அப்பொழுது என் தாய் பார்வதி தேவியோ என்னை மாறு மீது தோல் மீது தூக்கிக் கொண்டு அந்த காஞ்சிபுரம் எல்லை கம்மான திக்கரை ஓரமாக ஆளா மரத்தடியிலே தொட்டில் கட்டி போட்டு விட்டு என்னுடைய தாய் 12 வடமாக தவம் செய்து வந்தார்கள். அப்படி 12 வடமாக தவம் செய்து வரும் தருவாயிலே கொல்லிமலை கன்னிகள் 7 பேர்களும் குழந்தை செல்வத்திற்காக என்னுடைய தாயை வந்து தரிசித்து விட்டு அம்மா இந்த தொட்டிலில் இருக்கக்கூடிய குழந்தையை கொடுத்தால் நாங்கள் நன்றாக வளர்த்துறோம் என்று என் தாயிடத்தில் கேட்டார்கள். அப்பொழுது என்னுடைய தாய் பார்வதி தேவியோ என்னை தூக்கி அந்த 7 கன்னி கொல்லிமலை கன்னிகளும் கொடுத்து விட்டார்கள். அந்த 7 கன்னிமார்கள் தூக்கி சென்று என்னை நாலொரு வண்ணமும் பொழுது ஒரு மணி வளர்த்து வந்தார்கள். வளர்த்து வந்தது மட்டுமல்லாமல் எனப்போ இந்திரஜாலம் மந்திரஜாலம் யானையேற்றம் முதலியேற்றம் மல்யுத்தம் கூடு வெட்டு கூடு வாய்தல் மோடி வைப்பதும் மோடி எடுப்பது பல வித்தைகளை
கற்றுக் கொடுத்தார்கள். அந்த ஏழு வெண்மார்களும் நன்றாகவே கற்றுத் தெரிந்து ஒரு நாள் சமயமாக இந்த ஏழு பேர்கள் ஒன்றாக சேர்ந்து அடே மகனே என்று வரவழைத்தார்கள். அப்பொழுது நான் கேட்டேன், தாயே என்னை ஏழு பேர்களும் மகனே மகன் என்று அழைக்கின்றீர்களே, என்னை பெற்றெடுத்த தாய் யாரம்மா என்று கேட்டேன். அப்பொழுது அந்த ஏழு கண்ணிமார்கள் எடுத்து சொன்னார்கள், நாங்கள் வந்து உழைப்பு வளர்ப்பு தாய் தான், அப்படி உன்னுடைய பெற்ற தாயை காணும் என்று சொன்னால் காஞ்சிபுரம் இல்லை கம்மாநதிக்கரை ஓரமாக ஆலா மரத்தடியிலே காமாட்சியாக தோமிருந்து கொண்டிருக்கிறது, அதான் உடைய பெற்றெடுத்த தாய் என்று சொன்னார்கள். அப்படி என்ற என்னுடைய தாயை பார்க்க வேண்டும், எனக்கு விடை கொடுங்கள் தாயை என்று அந்த ஏழு கன்னிமார்களிடம் விடை கேட்டு என்னுடைய தாயை பார்ப்பதற்காக காஞ்சிபுரம் இல்லை கம்மான திக்கரை ஓரமாக ஆலாமரத்தடிக்கு ஓடினேன். அங்கு ஓடி பார்க்கும் தருவாயிலே என்னுடைய தாயார் தலைமுதல் பாதம் வரை காக்கை குருவிலெல்லாம் எச்சில் செய்து வைத்திருந்தது. அது சுத்தம் சேர்க்காக கங்கை காவேரி துங்கபத்ர ஆறுகளுக்கு சென்று ஜலம் எடுத்து வந்து என் தாயின் தலைமுதல் பாதம் வரை விட்டு சுத்தம் செய்து குங்குமம் சந்தனம் வெட்டி அம்மா தாயை காமாட்சி என்று வரவழைத்தேன். அப்பொழுது என்னுடைய தாய் காமாட்சியோ என்னை கண்களித்து பார்க்கவில்லை. அதன் பிறகு என் தாயின் தவத்துக்கு நேராக செங்கிலத்தண்டாக உருமாறி உழைத்து நின்றேன். அப்பொழுது என்னுடைய நிழலாகப்பட்டது என் தாயார் தவத்தில் வீசவும் என்னுடைய தாயாகப்பட்ட 12 வட தவமே குறைந்து வந்தது. 12 வட தவமே குறைந்து வருகிறது, இவன் யாராக இருப்பான் என்று நின்றுட்டு என் உயிரிழப்பேன், நீ யாரா என்று கேட்டது. தாயே நான் தான் உனது மகன் காத்தமுத்தி என்று காத்தவராய் வந்திருக்கிறேன் தாயிடத்தில் எடுத்து சொன்னேன். மகனே காத்தவராயா, இனி எங்கு செல்ல வேண்டாம், எனக்கு பக்கத்துணையாக இருந்து மல்லிகை செண்பகம் அலர்களாம் எடுத்து என்னுடைய பாதத்தில் வைத்து காலை மாலை உச்சி என்று சொல்லப்பட்ட 3 வேளைகள் 3 பூஜைகளை செய்து வர வேண்டும் என்று என்னுடைய தாய் காமாட்சியனுக்கு கட்டளையிட்டது. சரி என்று சம்மதித்து என் தாயாருக்கு மலர் எடுத்து பாத பூஜைகள் எல்லாம் செய்து வந்தேன். அப்படி செய்து வரும் தருவாயிலே ஒரு நாள் சமயமாக என் தாயாருக்கு மலர் வலிக்க என்னுடைய நந்தவனத்திற்கு சென்றேன். என்னுடைய நந்தவனத்தை பார்த்தால் அந்த நேரத்தில் பார்த்தால் அழகாக பூத்திருக்கும், அதிகாலையில் பார்த்தால் பூத்த மலர்கள் எல்லாமே காணாமல் போய்விடுகிறது. என்ன ஆச்சரியமாக இருக்கிறது, நம்முடைய நந்தவனத்திற்கு கூடிய மலர்கள் அனைத்தும் காணாமல் போய்விடுகிறது என்று நினைத்து ஒரு நாள் சமயமாக என்னுடைய நந்தவனத்துக்கு அருகாமல் இருக்கக்கூடிய ஒரு மரத்தில் ஏறி ஒரு கிளையில் அமர்ந்திருந்தேன். அப்பொழுது தெய்வலோக கன்னிமார்கள் 7 பேர்களும் தெய்வலோகத்தை விட்டு பூலோகம் வந்து பூலோகத்திலே என்னுடைய நந்தவனத்தில் வந்து மலர்கள் எல்லாம் பறித்து கம்மான் அதிக்கரையில் வைத்துவிட்டு அவரவர் துயிலாடி அவிழ்த்து கம்மான் அதிக்கரையில் வைத்துவிட்டு அந்த 7 கன்னிமார்களும் ஒன்றாக சேர்ந்து அந்த நதி நீரிலே நீராடி கொண்டிருக்கிறார்கள். நான் தந்திர விஷயமாகவே மரத்தை விட்டு கீழே வந்தவுடனே அந்த 7 கன்னிக்கு 7 கன்னி துயிலாடி எடுத்துக் கொண்டு போய் புதிய மரத்து பொந்தில் வைத்துவிட்டு மீண்டும் மரமேறி பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி மரமேறி பார்த்துக் கொண்டிருக்கும் தருவாயிலே அந்த 7 கன்னிமார்களும் ஒன்றாக சேர்ந்து நீராடி விட்டு கரையேறி வந்து அவரவர் துயிலாடி விடுத்துக் கொண்டார். ஆனால் அந்த 7 கன்னி 7 கன்னி துயிலாடி இல்லாத காரணத்தினால் அவமானம் தாங்க முடியாமல் மறுபடியும் ஆற்றில் இறங்கி தன்னுடைய உயிரே மடித்தால் அந்த 7 கன்னியோ அந்த 6 கன்னிகளும் தெய்வலாக சென்று என்னுடைய தந்தை சிவபெருமானிடம் முறையிட்டார்கள். என்னுடைய தந்தை சிவபெருமான் இந்த பூலோகம் வந்து யாரடாயன் பண்பணி சிலையை திருடியவன் என்று கேட்டார். அதற்கு நான் தான் என்று எப்படி திருடலாம் என்று கேட்டார். அதற்கு என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய நந்தவனத்தில் எப்படி மலர்களை சேகரிக்கலாம் என்று எனக்கும் என் தந்தை சிவபெருமானுக்கு சில வாக்குவாதங்கள் ஏற்பட்டுவிட்டது. அன்றொரு நாள் என்னுடைய தந்தை சிவபெருமான் ஒரு சாபத்தை கொடுக்கிறார். எப்படி என்றால் தேவலோக கன்னிமார்கள் 7 கன்னி இளைய கன்னி துயிலாடி எடுத்து நீ மறைத்த காரணத்தினால் நீ ஒரு நாள் கழுகு மரத்தில் ஏற்று காய்ந்து உணர்ந்து சவா என்று சபத்தை கொடுக்கிறார் என்னுடைய தந்தை சிவபெருமான். சபத்தை கொடுத்து விட்டு மீண்டும் தெய்வலோகம் சென்று விட்டார்கள். அதன் பிறகு என் தாயாருக்கு மலர் எடுத்து பாத பூஜைகள் எல்லாம் செய்து வந்தேன். அப்படி பாத பூஜைகளை செய்துவிட்டு அம்மா இன்றோ வெள்ளிக்கிழமை நான் வேட்டையாடி வருகிறேன் தாய் என்று கேட்டேன். மகனே காத்தவராயா, நீ 3 திசை மார்க்கமாக போய் வா, ஆனா தெற்கு திசையாக வேட்டைக்கு செல்ல வேண்டாம் என்று என்னுடைய தாய் காமாட்சியனுக்கு கட்டளையிட்டது. சரி என்று சம்மதித்து அப்படி தெற்கு திசையாக சென்றால் என்னதான் நடக்குமோ சென்று பார்த்து வரலாம் என்று தெற்கே நோக்கி சென்றேன். அங்கு அம்மையப்ப காரணம் உடவனை ஆளா மரத்தடியிலே பிள்ளையாராக வைத்து அந்த ஊர் மக்கள் சின்னஞ்சிறு குழந்தைகளை 7 பேருமே பந்தால் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அடிபருக்க முடியாமல் அந்த அம்மையப்ப காராளனோ ஐயோ அப்பா என்று அழறிக் கொண்டிருக்கிறார். அண்ணனை எப்படியாவது காப்பாற்றும் என்று நினைத்து அந்த சின்னஞ்சிறு குழந்தைகளை உருமாறி நானும் ஒரு சிறுவனை போல செல்கிறேன், சிறுவர்களே விளையாட்டுக்கு நான் வருகிறேன் என்று கேட்டேன். நீ விளையாட வருவதாக இருந்தால் நீ ஒன்பது பட்டு தன்னந்த நிலையாக நாங்கள் 7 பேர்களும் ஒரு பக்கமாக இருக்க வேண்டும் என்று
அந்த ஏழு குழந்தைகளும் என்னிடத்தில் எடுத்துச் சொன்னார்கள், சரி என்று சம்மதித்து நான் ஒருவன் மட்டும் தன்னந்திரமையாக அந்த ஏழு குழந்தைகளும் ஒரு பக்கமாக இருக்கின்றார்கள். அப்பொழுது பந்தையிலும் கொடுத்தார்கள், பந்தை எட்டி அடித்தேன், அந்த பந்தானது கண்ணு கெட்டாதோறும் சென்று விட்டது. அந்த பந்தலுக்கு சிறுவர்கள் அனைவருமே ஓடிவிட்டார்கள். அதன் பிறகு அந்த அம்மையப்பக்காரர் உடம்பை தூக்கி ஒரு குடையில் வைத்து என் தலையில் சுமந்து என் தாயிருக்கு கூடிய இடமாகப்பட்டது காஞ்சிபுரம் இல்லை கம்மாள் நதிக்கரை ஓரமாக ஆலாமரத்து கலைத்து வந்தேன். அப்பொழுது என்னுடைய தாய் காமாட்சியோ, மகனே காத்தவராயா, இவன் யார் என்று கேட்டது. நான் அங்கே நடந்த விவரத்தை என் தாயிடத்தில் ஒன்றுடாமல் எடுத்துச் சொன்னேன். மகனே காத்தவராயா, இவன் யாரொருவனும் அல்ல, இவனோ மும்மூர்த்தின் முதல் மகன் தான். உனக்கு அண்ணனாகவும் எனக்கு மகனாகவும் இன்று முதல் என்றுமே அண்ணன் தம்பியாக இருவரும் ஒற்றுமையாக வாழ்ந்து வர வேண்டும் என்று என்னுடைய தாய் காமாட்சி எனக்கு கட்டளையிட்டது. சரி என்று சம்மதித்து நானும் அம்மையப்பக்காரனும் அண்ணன் தம்பியாக வாழ்ந்தோம். அண்ணன் தம்பியாக வாழ்ந்து என் தாயாருக்கு நந்தவனத்தில் சென்று மலர் எடுத்து வந்து தாய்க்கு பாத பூஜைகளை செய்துவிட்டு, அம்மா மீண்டும் வெள்ளிக்கிழமை வந்ததே, நான் வேட்டையாடி வருகிறேன் தாயே என்று கேட்டேன். மகனே காத்தவராயா, நீ மூன்று திசை மார்க்கமாக போய் வா, ஆனா மேற்கு திசையாக வேட்டைக்கு செல்ல வேண்டும் என்று என்னுடைய தாய் காமாட்சி எனக்கு கட்டளையிட்டது. சரி என்று சம்மதித்து மேற்கு திசையாக சென்றால் என்னதான் நடக்குமோ சென்று பார்க்கலாம் என்று மேற்கே மலையாள தேசம் மங்கனத்து இல்லை தொட்டியத்து கிராமம் சென்று சில பாம்பாட்டி சித்திரங்களை போல சென்று பாம்புகளை வைத்து அம்மா தாயே பிச்சை என்று கேட்டேன். அப்பொழுது தொட்டியத்து கிராமத்தில் வசிக்கக்கூடிய மக்கள் யாருமே எனக்கு பிச்சை போடவில்லை. ஏன் என்று கேட்டேன். எங்கள் ஊர் தொட்டியத்து சின்னான் எஜமானி இல்லாமல் நாங்கள் யாரும் பிச்சை போட மாட்டோம் என்று அந்த ஊர் மக்கள் அனைவருமே என்னிடத்தில் மறுக்கின்றார்கள். அதன் பிறகு எனக்கு கோபமாகி பாம்புகளை புரண்டோடும்படி செய்தேன். பாம்புகள் புரண்டோட மக்கள் எல்லோரும் திரண்டோடி தொட்டியத்து சின்னாடு மறைத்தார்கள். தொட்டியத்து சின்னானோ அங்கமங்கு ஆங்கிலத்துடன் பல்கடித்து மீசமுறுக்கி ஓகையினிடத்தில் ஓடி வந்து, நீ யாரடா, என்னை விட மந்திரத்தில் வல்லவனா அல்லது தந்திரத்தில் வல்லவனா? அப்படி தந்திரத்தில் வல்லவனாக இருந்தால் நான் மோடி வைக்கின்றேன், அந்த மோடி எடுத்துவிட்டேன் என்றால் உனக்கு நான் அடிமை, அப்படி எடுக்கவில்லை என்றால் எனக்கு நீ அடிமை தெரிவித்தான் அந்த தொட்டியத்து சின்னான். நாங்கள் இருவருமே வாழ்விருக்கங்கள் பேசிக் கொண்டிருக்கும் தருவாயிலே அவருடைய தந்தை ராமநாயக்கர் வந்தவுடனே ஏழு நிலமச்சமலம், ஏழு ஆட்டுத்தலை, ஏழு கோழிமுட்டையில் வைத்து சில மோடிகள் வைத்தார்கள். சில மோடிகள் எடுத்தேன், சில மோடிகள் எடுக்க முடியாமல் மயங்கி விழுந்தேன். அந்த வழி மார்க்கமாக என்னுடைய மாமன் மகள் வாங்கருப்பி பொங்கருப்பி இருவரும் ஓர் வெற்றிவிட்டு அந்த வழியாக வந்தவர்கள் மயக்கம் எழுந்ததை பார்த்தவுடனே அத்தை மகன் காத்தவராயசாமி மயங்கி கிடக்கிறான் என்று நினைத்து ஓடோடி வந்து எனக்கு திருநீர் தண்ணீர் ஊற்றி மயக்கம் தெளி வைத்தார்கள். மயக்கம் தெளிந்தவுடனே அந்த ராமநாயக்கரும் தொட்டியத்து சின்னான் வைத்த மோடியை அனைத்து நான் எடுத்துவிட்டேன். அந்த தொட்டியத்து சின்னானோ எனக்கு அடிமையாகிவிட்டான். அண்ணன் அழைத்து வந்தேன், என் தாயிருக்கு கூடிய இடமாகப்பட்டது காஞ்சிபுரம் இல்லை கம்மான திக்கரை ஓரமாக ஆலாமரத்துக்கு அழைத்து வந்தேன். அப்பொழுது என்னுடைய தாய் காமாட்சியோ, மகனே காத்தவராயா, இவன் யார் என்று கேட்டது. நான் அங்கு நடந்த விவரத்தை என் தாயிடத்தில் ஒன்றுடாமல் எடுத்துச் சொன்னேன். மகனே காத்தவராயா, இவன் யார் ஒருவனும் அல்ல, இவனோ என்னுடைய தங்கை திருமலைக்கண்ணின் மகன் தான். உனக்கு தம்பியாகவும் எனக்கு மகனாகவும் இன்று முதல் என்றுமே அண்ணன் தம்பியாக மூவரும் ஒற்றுமையாக வாழ்ந்து வர வேண்டும் என்று என்னுடைய தாய் காமாட்சனுக்கு கட்டளையிட்டது. சரி என்று சமதித்து நானும் தொட்டியத்து சின்னானும் அம்மையப்ப காராளனும் மூவரும் அண்ணன் தம்பியாக வாழ்ந்தோம். அண்ணன் தம்பியாக வாழ்ந்து என் தாயாருக்கு நந்தவனத்தில் சென்று மலர் எடுத்து வந்து தாய்க்கு பாத பூஜைகளை செய்துவிட்டு அண்ணா மேற்கு மலையாள தேசம் சென்று என்னுடைய ஊர் மக்களையும் மனை மக்களையும் பார்த்துவிட்டு மூன்று தினத்துக்குள் வருகிறேன் அண்ணா என்று சொல்லி சென்றவன் இன்றோ நான்கு தினங்கள் ஆகிவிட்டது. தம்பி சின்னாளை காணவில்லையே, தம்பி சின்னாள் வருவதை எல்லோரும் எதிர்பார்க்கலாம், எதிர்பார்க்கலாம் தம்பி சின்னாளை. எதிர்பார்க்கலாம் பார்க்க
தொட்டி அத்தி தம்பி சின்ன சின்ன தம்பி சின்ன நீ துரிமகனே வடிவடா தம்பி சின்ன தம்பி சின்ன சின்ன தம்பி சின்ன காட்டி
ஜெயதே.